லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்ஜந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூலோக வைகுண்டமாம் திருவரங்கத்தில் பெரிய பெருமாளுக்கு நடைபெறும் பெரிய உற்சவம் பகல் 10 ராப்பத்து உற்சவத்தின் முதல் நாள் நம் புதுயுகம் தொலைக்காட்சியில் நீங்கள் கண்டு ஆனந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். அரங்கனுக்கு நடக்கும் அனைத்து விழாக்களும் பொதுவாக 10 நாட்களே நடக்கும். மார்கழி வைகுண்ட ஏகாதசி விழா மட்டுமே 22 நாட்கள் நடக்கும் விழா. இதனாலேயே இது பெரிய திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. மார்கழி பெரிய திருநாளுக்கு மற்றும் ஓர் சிறப்பும் உண்டு. பெரிய திருநாள் மட்டுமே நம் பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் சேர்த்து நடத்தப்படும் உற்சவம். எம்பெருமான் ரங்கராஜன் இப்பொழுது அத்சைன உற்சவத்திற்கு எழுதருளி கலியனுக்கு அனுகிரகித்த வாக்கின்படி திருவாய்மொழியை முழுவதும் கேட்டு அனுபவித்து நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு பூலோக வைகுந்தமான திருவரங்க ஆலய கர்ப்ப கிரகத்திலிருந்து புறப்பாடு கண்டருள உள்ளார். எம்பெருமானை எதிர்கொண்டு அழைத்துச் செல்ல வேதம் தமிழ் செய்த மாறன் நம்பாழ்வாரும் நம் ரங்கப்பெருமான் திருவாக்கினாலேயே ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திர உபதேசம் கேட்கும் பாக்கியம் செய்த கலியன் திருமங்கையாழ்வார், நம் பெருமானே உடையவரே என்றழைத்த இராமானுஜர் ஆகியோர் ரங்கப்பெருமானை உபசாரத்தோடு அழைத்துச் செல்ல கர்ப்பகிரகத்திற்கு வெளியே எழுந்தருளியுள்ளனர். மேலும் அரங்கனை அர்ஜுன மண்டபத்திற்கு எழுந்தருள பண்ண 17 வகையான தமிழ் வாத்தியங்களை இசைக்கும் இசைக்கலைஞர்கள், அரையர் சுவாமிகள், தீர்த்தக்காரர்கள், ஸ்தலபதிகள் ஆகியோரும் ரெங்கா 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 என ஜபித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் பகல் 10 உற்சவத்திற்கு புறப்பட்டு அரையர் சுவாமிகள் அபிநயித்து இசைத்து சேவிக்க இருக்கும் திருவாய் மொழியை கேட்டு அனுகிரகிக்க தயாராகி கொண்டிருக்கும் காட்சியைத்தான் புதியுகம் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் கண்டு ஆனந்தித்திருக்கிறீர்கள். தற்போதைய சூழலின் காரணமாக அரங்கன் ஆலயத்தின் அருகே நின்று சேவிக்க இயலாவிட்டாலும் நம் புதியுகம் தொலைக்காட்சி அரங்கனின் அருள் பார்வையை உங்கள் அகத்திற்கே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அகத்தில் இருந்தபடியே ரெங்கா 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 என்று அவன் நாமத்தினை சொல்லுங்கள். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க அவன் நாமத்தை சொல்லுங்கள். அரங்கனை பகல் 10 உற்சவம் அத்யன உற்சவத்திற்கு எழுந்தருள பண்ண Thank you.
நமது பெருமான் பிரகாரத்தை வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தை அடைகின்ற வேளையிலே இந்த அத்தியன உற்சவம் பற்றி சிறிது சிந்திப்போம். ஆழ்வார்களுள் கடைசியாக அவதரித்த திருமங்கையாழ்வார் எம்பெருமானால் திருத்தி பணி கொள்ளப்பட்டு பகவானின் அர்ச்சா மூர்த்திகளில் ஆழ்ந்து மங்களா சாசனம் செய்து ஸ்ரீரங்கம் சென்று சேர்ந்து பல கைங்கரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இருந்தமிழ்நூல் புலவன் மங்கையாளன் என்று தன்னை பற்றி கூறிக்கொண்டவர் திருவாய்மொழியை நமக்கு அளித்த திருமங்கையாழ்வார் ஆழ்வாரின் பாசுரங்களில் மிகவும் ஆழ்ந்து அனுபவித்து சேவித்து வந்தவர். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கையாழ்வாரின் திருநட்சத்திரம். பௌர்ணமி திதியன்று திருக்கார்த்திகை தீபத்தை நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு திருக்கார்த்திகை என்று நம்பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியமார்களும் திருமஞ்சனம் கண்டருளி ஸ்ரீ வைஷ்ணவ பக்த கோடியின் எழுந்தருளிக்கும் காலத்தே திருமங்கையாழ்வார் திருநெடுத்தாண்டகம் என்ற பிரபந்தத்தை இயற்றி எம்பெருமானுக்கு இசையோடு பாடி காண்பித்தார். மேலும் திருவாய்மொழியிலிருந்தும் சில பாசுரங்களை திவ்யமான இசையோடு பாடினார். இதை கேட்ட நம்பெருமாள் மிகவும் உகந்தது, உமக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் கேளும், அதை நாம் நிறைவாற்றுவோம் என்று திருவாய் மலர்ந்தறினார். திருமங்கையாழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா? அவருடைய பிறந்த நாள் என்று கேட்டிருக்கின்றார். இரண்டு விண்ணப்பங்களை நம் பெருமானிடம் வைத்தார். எம்பெருமானே, வைகுண்ட ஏகாதசி அதாவது மார்கழி மாத சுக்லபக்ஷம் அன்று அத்தியன உற்சவம் கொண்டாடும் பொழுது வேத பாராயணத்துடன் திருவாய் மொழியையும் முழுவதுமாக கேட்டு அனுபவிக்க வேண்டும். திருவாய் மொழியை உலகோர் உணர சமஸ்கிருத வேதத்திற்கு இணையானது என்று அறிவிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் தனது விண்ணப்பத்தை வைத்தார். எம்பெருமானும் திருவுள்ளம் புகந்து இரண்டு விருப்பங்களையும் நிறைவேற்றினார். கலியன் தொடர்ந்து பாடியதால் அவருடைய குரல் வளம் சிரமத்தை கண்ட எம்பெருமான் திருக்கார்த்திகை தீபம் என்று தன் மேனியில் சார்த்தியது போக உள்ள எண்ணெயை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தாள். மேலும் அவரை குரலை பார்த்து கொள்ளுமாறு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, ஆழ்வார் திருநகரில் உள்ள அர்ச்சா ரூபத்தில் உள்ள சுவாமி நம்மாழ்வாருக்கு திருமுகம் அனுப்பி அவர் உடனடியாக ஸ்ரீரங்கம் கிளம்பி வந்தார். திருமங்கையாழ்வார் தொடங்கி வைத்த உற்சவம்தான் இந்த ராப்பத்து பகல் பத்து உற்சவம். வைகுண்ட ஏகாதசி தொடக்கமாக தொடர்ந்து 10 நாட்கள் காலையில் வேத பாராயணமும் மாலையில் திருவாய்மொழி கோஷ்டியும் நடந்தேற வழி செய்தார். உற்சவத்தின் கடைசி நாளன்று ஆழ்வார் திருவடி தொழல் அதாவது நம்மாழ்வார் நம்பெருமானின் திருவடியை திருமுடியால் தீண்டும் நன்னாளை பக்தியிடும் கொண்டாடும் சம்பிரதாயத்தை அன்று ஏற்படுத்தினார். பிறகு நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகருக்கு புறப்பட்டு செல்கின்றார். நாதமுனிகள் அவதரித்து எம்பெருமானின் கிருபையால் ஆழ்வாரை பற்றியும் திவ்ய பிரபந்தத்தை பற்றியும் அறிந்து ஆழ்வார் திருநகரி அடைந்து மதுரகவி ஆழ்வாரின் ஆச்சாரிய பக்தி தெல்ல தெளிவாக தோற்றும் கண்ணி நுண் சிறுதாம்பை கற்றுக்கொண்டு அதன் மூலம் நம் ஆழ்வாரின் பரம கிருபையை பெற்று 4000 சம்பிரதாய அர்த்தத்துடன் கற்று நம்மையெல்லாம் உயிர்ப்பித்தார். நாதமுனிகள் தன் சிஷ்ய கோடியர்களுக்கு அத்தியனம் செய்து வைத்து ஸ்ரீரங்கத்தில் மறுபடியும் அத்தியன உற்சவத்தை ஆரம்பித்து வைத்தார். திவ்ய பிரபந்தத்தின் ஏற்றத்தையும் ஆழ்வார்களின் பெருமைகளையும் நம்மாழ்வார் மூலம் அறிந்த ஸ்ரீமத் நாதமுனிகள் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கலும் எழுந்தருளும் வழிவகை செய்தார். வேதத்திற்கு இணையானது திருவாய்மொழி என்ற எம்பெருமானின் நியமத்தை அனுசரித்து நாதமுனிகள் திருவாய்மொழிக்கும் மற்ற பிரபந்தங்களுக்கும் அனந்தயன காலத்தை ஏற்படுத்தினார். திவ்ய பிரபந்தங்களுக்கு அனந்தயன காலம் திருக்கார்த்திகை தீப திருநாளிலிருந்து தொடங்கி அத்தியன உற்சவ நாளுக்கு முன்பாக முடியும். அத்தியன காலம் அத்தியன உற்சவ முதல் நாளில் தொடங்கி திருக்கார்த்திகை தீபம் என்று முடியும். நாதமுனிகள் நின்று போயிருந்த அத்தியன உற்சவத்தை தொடங்கும் பொருட்டு எம்பெருமானிடமிருந்து ஆழ்வாருக்கு ஸ்ரீமுகம் செல்லும்படியும் பெரிய பெருமாள் ஆழ்வார் பாசுரங்களை அத்தியன உற்சவத்தில் கேட்டு முடிக்கும் வரை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவற்றை நெஞ்சினால் நினைத்து வாயினால் மொழியாமல் இருக்கும்படியும்
ஏற்பாடு செய்தார். மேலும் திருக்கார்த்திகை தீபம் அன்று எம்பெருமானுக்கு சாத்திய எண்ணெய் காப்பு சேஷத்தை நம்மாழ்வார் தொடக்கமான மற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சாத்தி அந்த சேஷத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பிரசாதிக்குமாறு செய்தார். நம்மாழ்வாரின் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி நான்கு வேதங்களுக்கு சமமாகவும் மற்ற ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்கள் வேதந்தத்தின் அங்க உபாங்கங்களாகவும் கருதப்படுகிறது. இந்த பிரபந்தங்கள் திருமந்திரம், துவயம் மற்றும் சமசோகத்தின் அர்த்தத்தையும் விளக்குகின்றன. அத்தியன உற்சவத்தின் தொடக்கம் நேற்றைய தினம் அமாவாசை என்று தொடங்கி நடைபெறும். தொடக்க நாள் அரையர் சுவாமிகள் மூலஸ்தான முன்னர் திருநடுத்தாண்டகம் இசையோடும் அபிநயத்தோடும் வியாக்கியானம் சொல்லி தொடங்குவர். இது பெரிய பெருமாள் முன் சொல்லப்படும் பிரபந்தம். பாராசர பட்டர் நஞ்சியரை திருநடுத்தாண்டகம் மூலம் வெற்றி பெற்ற காரணமாக அதுவே தொடக்கமாக நடைபெறுகிறது. அரையர் சுவாமிகள் அரங்கனுடைய மூலஸ்தானத்தில் நேற்றைய தினம் மின்னுருவாய் மின்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொலியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே என்னாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதம் ஐந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுவில் நின்ற எந்தை தளிர்புறையும் திருவடி எந்தலை மேலவே என்ற பாசுரத்தை சேவிப்பார்கள். இதோ ரங்கராஜன் அர்ச்சன மண்டபத்திற்கு எழுந்தருளிவிட்டார். பகல் பத்து உற்சவத்தின் முதல் நாளில் பெரியாழ்வார் திருமொழி 212 பாடல்களை பாசுரங்களை அரையர் சுவாமிகள் ரங்கனிடம் சேவிக்க அதை கேட்டு ஆனந்திருப்பான் நம் ரங்கன். கமல சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேஷண கமல சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேஷண. அரையர் சுவாமிகள் அரங்கனுடைய மூலஸ்தானத்தில் நேற்றைய தினம் மின்னுருவாய் மின்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொலியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமைப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே என்னாது என்னும் புன்னுருவாய் மணியுருவில் பூதம் மைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர்புறையும் திருவடி எந்தலை மேலவே என்ற பாசுரத்தை சேவிப்பார்கள். இதோ நமது ரங்கன் அர்ஜுன மண்டபத்திற்கு எழுந்தருளிவிட்டார். ஸ்ரீமாராயணி ஸ்ரீபாதமே சரணு பரமயோகி ஜன பாகதேய ஸ்ரீ பரம புருஷ பராத்பர பரமயோகி ஜன பாகதேய ஸ்ரீ பரம புருஷ பராத்பர பரமயோகி ஜன பாகதேய ஸ்ரீ பரம புருஷ பராத்பர பரமாத்மா பரமானுரூபன் ஸ்ரீ திருவேங்கடகிரி தேவா பரமாத்மா பரமானுரூபன் ஸ்ரீ திருவேங்கடகிரி தேவ சரணு
நாராயண சிவன் நாராயண நீ ஸ்ரீபாதமே சரணு சேம நாராயண சிவன் நாராயண சிவன் நாராயண நீ ஸ்ரீபாதமே சரணு சேம நாராயண சிவன். ஆழ்வார்களுக்கு தீர்த்தமும் சடாரையும் அரங்கன மாலையும் அளித்து மரியாதை செய்யப்படும் காட்சி இதோ இப்பொழுது நம் புதுயுகம் ஒளி வழி வழியாக உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ரங்க திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். பகல்பத்து உற்சவத்தின் முதல் நாளில் பெரியாழ்வாருடைய திருமொழி 212 பாசுரங்கள் அரையர் சுவாமிகள் ரங்கனிடம் சேவிக்க அதை கேட்டு ஆனந்தித்திருப்பான் நம் ரங்கன். முத்தமிழாலும் ரங்கனுக்கு சேவை. இன்று முதல் பகல் பத்து உற்சவத்திலே திருப்பல்லாண்டின் முதல் பாசுரத்தை அரையர் சுவாமிகள் அபிநயத்தோடு வியாக்கியானம் செய்வர். அந்த பாசுரத்தை கேட்டு ஆழ்வார்கள் ஆசியும் ஆச்சாரியர்களின் ஆசியும் ரங்கனின் ஆசியும் அனைவருக்கும் கிட்டட்டும் என்று பிரார்த்தித்து முதல் நாள் அன்பர்களிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித் திருக்காப்பு.